வணக்கம். நீங்கள் எல்லாரும் என்னோட மேடை பேச்சை மீட்டிங்கில் கேட்டிருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. திருட்டு திமுகவோட ஊழல்களையும் அராஜகங்களையும் தட்டி கேட்குறதும் உண்மைகளை ஊருக்கு உறக்கு சொல்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு மணி நேரம் இல்லை, ரெண்டு மணி நேரம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக பேச சொன்னாலும் சந்தோஷமாக பேசுவேன். ஆனால் இது தேர்தல் நேரம், பேச்சை கம்மியாகவும் செயலை அதிகமாகவும் காட்ட வேண்டிய நேரம். அதனால் சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் ஒரு குட்டி கதை, அந்த கதை மூலமாக ஒரு கருத்து. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரோத கட்சிகளோட முகமூடியை கிழித்து அவங்க சுயரூபத்தையும் சுயநலத்தையும் உங்களுக்கு காட்டணுமன்ற சின்ன முயற்சி தான் இந்த நாளை நமது. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை கடவுள் தந்தது. கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மளை உயிரோடு வச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு வேலை வச்சுருக்காருன்னு அர்த்தம். நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக வாழணும். இது கடவுள் தந்த வாழ்க்கை தானே. கஷ்டம்னு வந்தால் கடவுளையே உதவி கேட்போன்னு ஒருத்தர் முடிவு பண்ணார். கடவுளுக்கே லெட்டர் எழுதலாம்னு நினச்சார். ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு வந்து கடவுளுக்கு லெட்டர் எழுதுறாரு. கடவுளே, நீ தான் என்னை படைச்ச, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் நீ தான் தர, இப்போ எனக்கு ஒரே பணம் பிரச்சனை, நீ எப்படியாவது எனக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்பிவிடு, ஒரு வாரம் நான் சமாளிப்பேன், என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக பணம் அனுப்புன்னு லெட்டர் எழுதினார். லெட்ரு எழுதி முடித்ததுக்கப்புறம் எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும்னு தெரியல. சரி, யோசித்து பார்த்து போஸ்ட் மாஸ்டருக்கு கொடுக்கலாம், போஸ்ட் மாஸ்டருக்கு எல்லாரோட அட்ரஸும் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சி கடவுள் வயா போஸ்ட் மாஸ்டர்னு லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டார். இப்போ இவர் எழுதின லெட்டர் போஸ்ட் மாஸ்டர் கைக்கு போயிருக்கு. லெட்டரை பார்த்து போஸ்ட் மாஸ்டர் ஷாக் ஆகுறாரு. எவனோ ஒருத்தன் கடவுளுக்கு லெட்டர் போட்டிருக்கானேன்னு பிரித்து பார்க்குறாரு. லெட்டர் படித்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பாவமாக போயிடும். ஒருத்தன் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் கடவுளுக்கே லெட்டர் போடுவான், 100 ரூபாய் கேட்டு கடவுளுக்கு லெட்டர் எழுதியிருக்கான், அவனோட கடவுள் நம்பிக்கை வீண் போகக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச உதவி நம்மளே செய்யணும்னு முடிவு பண்ணுவார். அவர்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் சேர்த்து பார்ப்பார், ஒரு 10-15 ரூபாய் தேடும். ஆனாலும் அவர் அங்கே விடாமல் அவர் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டேயும் இந்த லெட்டரை காமிச்சு 5 ரூபாய் 10 ரூபான்னு வசூல் பண்ணுவார். மொத்தமாக ஒரு 90 ரூபாய் சேரும். இன்னும் வெயிட் பண்ணாமல் அவனுக்கு என்ன அவசரமோ இந்த 90 ரூபாய் ஃபஸ்ட்டு கொடுத்துடலான்னு போஸ்ட் மாஸ்டர் முடிவு பண்ணுவார். இப்போ லெட்டர் எழுதினவரோட வீட்டுக்கு போய் போஸ்ட் மாஸ்டர், ஏப்பா தம்பி, நீ தானே கடவுளுக்கு லெட்டர் போட்ட, கடவுள் உனக்கு மணி ஆர்டர் அமைச்சிருக்காரு, இங்கே கையெழுத்து போட்டு 90 ரூபாய் வாங்கிக்கன்னு சொல்லுவார். அவரும் கையெழுத்து போட்டு 90 ரூபாய் வாங்கிப்பார். போஸ்ட் மாஸ்டர் கிளம்பி போயிடுவார். இப்போ இவர் மறுபடியும் கடவுளுக்கு லெட்டர் எழுதுறாரு. கடவுளே, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனே பணம் அனுப்புனேன், உனக்கு ரொம்ப நன்றிப்பா, கூடவே எனக்கு இன்னொரு உதவி செய், அடுத்த முறை நீ எனக்கு பணம் அனுப்பும்போது இந்த போஸ்ட் மாஸ்டர் கையில் கொடுக்காத, 100 ரூபாயில் 10 ரூபாய் ஆட்டையை போட்டுட்டு எனக்கு 90 ரூபாய் தான் கொடுத்தான், மோசமான பையன்பா, ஃப்ராடு பையான்னு கடவுளுக்கு லெட்டர் எழுதினார். இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம கட்சியிலேயே நிறைய பேர் இருந்தாங்க. என்ன உதவி செஞ்சாலும், என்ன மரியாதை கொடுத்தாலும், எதை பற்றியும் கவலைப்படாமல் பதவி கொடுத்தவங்களையே பாடாப்படுத்தணும்னு நினச்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம எதிரி கூட நம்மளை தோக்கடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் மாதிரி துரோகி நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கோர்ட்லேயே கூடாரம் போட்டுக்கிட்டு வாழ்கிறாரு, நம்ம மேலே கேஸ் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அதிகமாக இருக்கிற இடம் 2, ஒன்று கோர்ட் ஆஃபீஸு, இன்னொன்று பிஜேபி ஆஃபீஸு. பரமார்த்த குரு அவரோட சீடர்கள் மாதிரி 4-5 பேரை கூட வச்சுக்கிட்டு 24 மணி நேரமும் அதிமுகவை எப்படி அழிக்கலாம், ரெட்டையலையை எப்படி முடக்கலான்னு யோசித்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ தேனியில் அம்மாவுக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருந்தவரை மன்னித்து மந்திரியாக்கி முதல்வராக்கி அழகு பார்த்தவங்க அம்மா. அந்த அம்மா நம்ம தெய்வம் வாழ்ந்த அதிமுக ஆஃபீஸை அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து அடித்து நொறுக்குனவரை நம்ம எப்படி அதிமுகன்னு ஏற்றுக்க முடியும்? ஓபிஎஸ் பிஜேபியில் வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு கட்சி கிடையாது, சின்னம் கிடையாது, தொகுதி கிடையாது, தொண்டர்கள் கிடையாது. ஜாதி பேரை சொல்லி எப்படியாவது ஓட்டு வாங்கிடலான்னு பிஜேபி கூட ஒட்டிக்கிட்டு இருக்காரு. பிஜேபிக்கு தெரியல, ஓபிஎஸ்க்கு தனி அடையாளம் கிடையாது, மரியாதை கிடையாதுன்னு. அவரோட அடையாளம் மரியாதை எல்லாமே அதிமுகவும் ரெட்டை இலையும் தான். தென்னாட்டு மக்களை ஏமாத்திட்டு அரசியல் பண்ணலான்னு ஓபிஎஸ் நினைக்கிறாரு. தென்னாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதிமுக ஜாதி கட்சி கிடையாது, இங்கே ஜாதி தலைவர்கள் கிடையாதுன்னு. மக்களுக்கு எப்போவுமே நல்லது பண்ணுற அதிமுக பக்கம் தென்னாட்டு மக்கள் நிச்சயமாக நிற்பாங்க. ஓபிஎஸோட சுயரூபம் பற்றியும் சுயநலத்தை பற்றியும் தென்னாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். பதவியை வச்சு சொந்தங்களுக்கு சொத்து சேர்த்தாரே தவிர
அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கும் அந்த ஜாதிக்கும் அவர் துரும்ப கூட கிள்ளி போடலன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த தேர்தலில் இந்த சுயநலவாதி துரோகி ஓபிஎஸ்க்கு பாடம் புகட்டுவோம்.